அன்ப நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வெற்றிகரமா ஆறாவது பதிவை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அஞ்சு பதிவுகளையும் காணொலிகளையும் பார்த்து ஒரு நண்பர் அவருடைய வாழ்க்கையில பால் அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னறியாமலேயே விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் எனக்கு கிடைச்சது. ரெண்டாவது, நிறைய பேருக்கு இந்த பாலை விட முடியல. ஏன் அப்படின்னா, நான் ஒரு டீ அண்ட் காஃபி அடிக்ஷனுக்கு இருக்கேன். ஸோ அதனால அதை ஈஸியாக விட முடியல அப்படின்ற உண்மையும் அவங்க வந்து சொல்றாங்க. இதுக்கான தீர்வை நான் இந்த சீரிஸ் எண்டிங்கில் கண்டிப்பாக சொல்வேன். அண்ட் நான் இதை பர்சனலி இதை விடும்பொழுது, அதாவது இந்த டீ அண்ட் காஃபி அடிக்ஷனை விடும்பொழுதும், இந்த பால் அப்படின்ற பொருட்களை என்னோட உணவில் தினசரி உணவில் சேர்க்காமல் இருந்ததாலையும் என்னுடைய வீட்டிலையும் எனக்கும் என்ன மாறுதல்கள் உடல் ரீதியாக ஏற்பட்டது, அதே மாதிரி அதுக்கு வரக்கூடிய நோய்களும் எவ்வளோ தவிர்க்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்து எப்படி எப்படியெல்லாம் அந்த பால் பொருட்களையும் பால் பவுடர்களையும் என்னென்ன கலக்குறாங்க, ஸோ அது திக்னஸ்க்காக மெல்லமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் பொருளை வந்து கலக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது உயிராற்றல் இருந்தாலே போதும், ஒரு உடம்பு தனக்கு தேவையான சத்துக்களை வந்து உருவாக்கிக்கும். நீங்கள் தனியாக சத்துக்களை சாப்பிட வேண்டியதில்லை. அந்த உயிராற்றல் வந்து எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸில் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா. அதாவது சமைக்காத உணவுகள் நீங்கள் வந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு உயிராற்றல் இருக்க உணவுகள் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். ஏன்னா அதில் தான் 100% பிராணன் இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஒரு அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்கன்னு தான் நான் சொல்வேன். அதாவது பார்த்தீங்கன்னா, சில நிறுவனங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாலுக்கு ஒரு திக்னஸ் வேணும் இல்லையா. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல மாடு கிட்ட இருந்து ஒரு கிடைக்கிற ஒரு பசும் பால் ஆனது எவ்வளோ சதவீதம் தண்ணீர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 87% ஆஃப் தண்ணீர் இருக்கும். அப்புறம் மிச்சம் மீது 13% பார்த்தீங்கன்னா இதர பொருட்கள் இருக்கும் அப்படின்ற உண்மையும் நம்ம பார்த்தோம். அது தெரிஞ்சுமே இவங்க இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த திக்னஸ்க்காக ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவு சத்து, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய உணவுகள் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து மாவு சத்து தான் இல்லையா, அந்த மாவு சத்தை கலக்கிறாங்க. அப்புறம் மைதா மாவு, குளுக்கோஸ், மரவள்ளி கிழங்கு மாவு, ஜவ்வரிசி மாவு, ஸோ இப்படி நிறைய பொருட்களை நீங்கள் தினசரி உணவாக சாப்பிட்டு இருக்கக்கூடிய அதையும் அந்த பாலில் வந்து கலக்கிறாங்க அப்படின்ற உண்மையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பால் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அம்மோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய யூரியா, அதாவது யூரியால தான் வந்து அம்மோனியா நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ அதனால யூரியா வந்து கலக்குறாங்க. அது வந்து ஈஸிலி அவைலபிள், ரெண்டாவது ரொம்பவே கம்மியா இருக்கும், ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால ஃபெர்டிலைசர்ஸ்க்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பேன் பண்ண அந்த யூரியாவை இவங்க நம்ம தினசரி, அதாவது காலையில ஈவினிங் நைட்டு மூணு வேலையும் குடிக்கிற இந்த பாலில் வந்து கலக்குறாங்க அப்படின்ற உண்மையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அமோனியா, சோடியம் ஹைட்ராக்சைட், கார்பன் டை ஆக்சைட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் இதில் ஏதோ ஒன்று வந்து கலப்பாங்க அந்த பாலில் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, உயிராற்றல் இருந்தால் தான் நீ சாப்பிட, அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து ஒரு சிறப்பான உணவாக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் உயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் சரி சத்துக்களும் சரி கிடைக்கும். நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய உண்மையிலேருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதாவது இவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், அதை குளிர்ச்சி படுத்துறதுக்காக அவ்வளோ ப்ராசஸ் போகுது. ரெண்டாவது, அதில் இருக்க கிருமிகள் நீக்கிறதுக்காக அவ்வளோ ப்ராசஸ் போகுது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க அந்த அதாவது தண்ணி ஆட் பண்ணும்போது அதில் இருக்க அந்த பாலுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து போயிடும் இல்லையா. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செயற்கையான இனிப்பை ஆட் பண்ணுறாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்ஸ் ஆட் பண்ணி அந்த பால் டேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. கூடவே வந்து மெலமைன் அப்படின்ற ஒரு நச்சு பொருட்களையும் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால ஒரு உண்மையான ஒரு தரமான ஒரு பாலாக வந்து அது உருவாயிடுது. ஆனால் இப்படி இவ்வளோ ப்ராசஸ் போகிற இந்த பாலில் இருக்க உண்மையாகவே அந்த உயிராற்றல் வந்து போயிடும். நான் சத்துக்கள் சொல்லலை, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உயிராற்றல் சத்துக்களை விட உயிராற்றல் ஒரு பொருள், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த பொருளில் இருந்தால் தான் அந்த உயிராற்றல் உங்கள் உடம்புக்கு போய் அந்த உயிர் தனக்கு தேவையான சத்துக்களை நம்ம உடல்லேருந்து பெற்றுக்கொள்ளும் அப்படின்ற உண்மையை நான் 5th பார்ட்லேயே சொல்லியிருப்பேன். அதுதான் இங்கேயும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த பால் இவ்வளோ ப்ராசஸ் ஆகி எல்லா கெமிக்கல்ஸும் கலந்து கடைசியில் ஒரு குப்பை உணவாக வந்து நிற்கும் போது அதில் உயிராற்றல் இருக்குமா இருக்காதா அப்படின்ற உண்மையும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது, இவ்வளோ கெமிக்கல்ஸ் போடுறாங்க, இவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்ஸ் கலக்கிறாங்க, அப்போ எப்படியே அது உயிராற்றல் இருக்க உணவாக வந்து அமையும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வெறும் வயிற்றில் எரிஞ்ச உடனே டீ காஃபி தான் குடிப்பீங்க.
யாருமே வந்து சில பேர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எழுஞ்சவுடனே டீ காஃபி பெட்லேயே டீ காஃபி குடிப்பீங்க. அப்படிப்பட்டவங்க குடிக்கும் போது இதை பார்த்தீங்கன்னா உண்மையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா காலையில் உயிராற்றல் அதாவது இல்லாத உணவாக சாப்பிடும் போது அந்த உடம்பு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு பால் நிறுவனத்தில் தயாரிக்கும் முறையை தான் நம்ம வந்து பார்த்தோம். இனிமே தான் நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது சிந்தட்டிக் பால், அதாவது செயற்கையாக உருவாக்கக்கூடிய இந்த சிந்தட்டிக் பாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது சிந்தட்டிக் பாலா, அப்படியே ஒன்று இருக்கா அப்படின்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உண்மையாக இருக்குது, அது நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒன்றுமே நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது சிந்தட்டிக் மில்க் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளால் அதாவது பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அதே மாதிரி நம்மளால் டெஸ்ட் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக எப்படி ஒரு மாட்டு பால் இருக்குமோ அதே மாதிரி பாலை தான் வந்து அவங்க உருவாக்குவாங்க, செயற்கையாக உருவாக்குவாங்க. இந்த சிந்தட்டிக் மில்கை உருவாக்குறதுக்கு ஒரு மாடோ இல்லை மாடு கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளோ தேவையே இல்லை அப்படின்ற உண்மையோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது எப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெமிக்கல் லேபில் மட்டும்தான் வந்து அதோடைய உண்மையான ரூபத்தையே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சாதாரணமாக மாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற பாலில் அவ்வளோ ரசாயனம் கலந்து கொடுக்குற அதுவே நம்ம வேணான்னு சொல்லும் போது இந்த சிந்தட்டிக் மில்கை தான் சில பேர் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் என்ன சொல்வீங்க, இதை எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மேலை நாட்டில் மட்டும்தான் கிடையாது, அதாவது மேலை நாட்டில் தான் இந்த மாதிரி தான் சிந்தட்டிக் மில்கில் எடுத்துகிட்டு வருவாங்க, நம்ம நாட்டில் கிடையாது அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு தோணிருக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது, நம்ம நாட்டிலையும் நிறைய சிந்தட்டிக் மில்க் வந்து வித்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எப்படி இதை வந்து நாங்கள் கரெக்டாக சொல்கிறது அப்படின்னா இதை பற்றின ஒரு வழக்கு வந்து இந்தியாவில் அந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒருத்தவங்க வழக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. அதாவது உணவு பாதுகாப்பு நிறுவனம் இருக்கும் இல்லையா, அந்த ஆணையத்தில் ஒரு புள்ளி விவரத்தை வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட் இப்படின்ற மாநிலங்களெல்லாம் 100% செயற்கை பாலை தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அப்படின்ற மாநிலங்களெல்லாம் 100% கொடுக்குறாங்க. அப்புறம் குஜராத்தில் 89% வந்து கொடுக்குறாங்க, பஞ்சாபில் 81% கொடுக்குறாங்க, ராஜஸ்தானில் 76%, டெல்லியில் 70%, மகாராஷ்டிராவில் 65%, இப்படின்ற ஒரு புள்ளி விவரம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இதை பற்றின ஒரு முழுமையான ஆராய்ச்சிகள் எடுத்துகிட்டே வரல, அதனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ புள்ளி விவரம் அப்படிங்கிறது தெரியல. சரி, இந்த மாதிரி பால் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத எப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு அமைப்பு இருந்தது, அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து தொடர்ந்தது. அதாவது குழந்தைகளுக்கு அடிப்படையான ஒரு உணவாக இந்த பால் பொருள் பால் வந்து இருக்கு இல்லையா, அந்த பாலில் எவ்வளோ ரசாயனம் கலந்துருக்காங்க அப்படின்ற எனக்கு ஒரு அதாவது நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், அதை பற்றின கவனம் உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு அந்த நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடருது. ஸோ அந்த அமைப்பு என்ன கொடுத்துருந்த மனுவில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் தினசரி உணவாக எடுத்து கூடிய இந்த அடிப்படையான உணவான இந்த பாலில் எவ்வளோ கலப்படம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரிய வேண்டும், அதாவது எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்தது. அதன்படி அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசிடம் இந்த கேள்வியை வந்து எழுத்தாங்க. அப்படி எழுக்கும்போது இது வந்து மாநிலங்களுடைய பிரச்சனை, அதனால் நீங்கள் வந்து அதாவது மாநிலங்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்ட்டு இதில் மத்திய அரசு செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்லி அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க. ஸோ அப்படி போயிட்டு தேடி அப்படி எடுக்கும்பொழுது தான் இந்த புள்ளி விவரங்கள் வந்து தெரிஞ்சுது. நீங்கள் இப்போ பார்த்த இந்த புள்ளி சதவீதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலப்படம் கலந்துருக்காங்கன்னு கிடையாது, எவ்வளோ போலியான பால்கள் வந்து வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. திருப்பியும் இந்த சதவீதம் பற்றி திருப்பி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே புரியும். நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், அதாவது 100% அத்தனை மாநிலங்களை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ மோசமாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த
பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தட்டிக் மில்கை பற்றி இனிமே பார்ப்போம். அதாவது அடுத்த காணொலியில் பார்ப்போம். இதை பற்றி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்தது, இதை பற்றி நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். அதாவது எனக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் அதை என்கிட்ட பகிரும்போது இந்த நிறைய பேருக்கு இங்கே தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து பகிரலாம். இதோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நம்ம நாளைக்கு பால், அதாவது சிந்தட்டிக் பாலை பற்றி பார்க்கலாம். நல்லதே பார்ப்போம், நல்லதே கேட்போம், நல்லதே பகிர்வோம். நன்றி, வணக்கம். Thanks for watching and stay blessed.